ட்ரிப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜாவின் பரோல் செப்டம்பர் 3 முதல் ட்ரெய்லர் காண தவறாதீர்கள். கருணாநிதினா நிதியே இல்லாதவனுக்கு எதுக்கு கருணாநிதி? நம்ம சோத்துக்கு சிங்கடிச்சிட்டு இருக்கிறோம். நான் இப்போ போன ஈசி மீட்டிங்கில் கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இருக்குப்பா எனக்கு அசிங்கமாக இருக்கு. அவனா 92 அந்த அம்மாகிட்ட போயிட்டு நல்லா மிமிக்ரி பண்ணுறேன்னு ஒரு மாநில அளவில் ஒரு பரிசு வாங்கினா, அதே அம்மாகிட்ட சீட்டு வாங்கி அவங்கள்ட்டே ஜெயிச்சு அவங்கள்ட்டே சட்டமன்றத்தில் அவங்க பேசுகிற 110 விதியின் கீழே நானும் பேசி கிரேச கல்யாணம் பண்ணும்போது நான் கிரண்டி கொண்டா பைக்கில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இதே சென்னைக்கில் சுற்றி இருக்கிறோம். ஏதோ அந்த தேவர் மெஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் போயிட்டு ஒரு 10 கமெண்ட் போட்டால் 100 ரூபா ஆயிடுச்சு. 100 ரூபான்னு ஒரு குவார்ட்டர் வாங்கலாமேனு யோசிப்போம். அப்போ நீ என்ன இதை சொல்கிற, நீ என்ன ஒழு ஏய், அடிமைங்கிறது வேறு, பழக்க வழக்கங்கிறது வேறு. நான் அடிமை கிடையாது, எனக்கு ஹேபிட்ஸ், நான் பழகிக்கிறேன். இப்போ குறிப்பாக வந்து நடிகர் சங்கத்தில் பில்டிங் கட்டுறோங்கிறோம். பில்டிங் கட்டுறங்கிற பொழுது ஏன் நடிகரெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்களே, நீங்களே சேர்த்து கட்டி கொண்டு அதுக்கு அதுக்கு வந்து எங்ககிட்ட பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. நம்ம சம்பாரித்த காசு, நான் உழைச்சி சம்பாரித்தது, எனக்கு ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் என்னுடைய மனைவி. இப்போ எங்கே பிரச்சனை வரும்னா, நான் லாஸ் ஆகிட்டேன், அப்போ என் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க, இப்படி இஷ்டத்துக்கு நீங்கள் பண்ணி இது பண்ணி இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்படுறோம், 4 கடங்காரன் வீட்டில் வந்து நிற்கிறான், 4 பேர் ஃபோன் பண்ணுறான், அப்படி இப்படின்னு போட்டு என்னை இடிட்டேட் பண்ணி பண்ணால் தான் நான் 4 லாட்ஜ் அடிக்கிறவன், 8 லாட்ஜ் அடிப்பேன். இன்னும் ஒரு 4 வருஷம் உயிரோடு இருக்கிறவன் சீக்கிரமாக போவேன். அடுத்து வீட்டுக்கு வர பிடிக்காது, ஏன்னா வீட்டுக்கு போனாலே இரிட்டேட் பண்ணுறாங்களே, வீட்டுக்கு போனாலே இது மாதிரி ஏதாவது மூஞ்சில் இது மாதிரி வாக்குவாதம் பண்ணுறாங்க அசிங்கம். அப்போது வீட்டுக்கு வரதை கம்மி பண்ணுவேன். பல குடும்பங்கள் செதஞ்சு போகிறதுக்கு இதுவும் ஒரு காரணம். எப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஏதோ ஒரு தொய்வு தோல்வி ஒரு விரக்தி ஒரு அப்செட்டில் இருக்கும் பொழுது அப்போ தான் நாம் வந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கணும். அப்போ என்னுடைய மனைவி கிரேசியாக வந்து எனக்கு வந்து நான் பெருசாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நேரங்களில் வந்து 100 சவரன் 200 சவரனாக கூட ஈஸியாக போய் விற்று காசு கொடுப்பாங்க. ஏதாவது நான் விற்கிறேன்னா விற்றுருப்பா, இதில் என்ன இருக்குது, உனக்கு மரியாதைக்கு மீறி எனக்கு எந்த காசும் தேவையில்லை, இருக்கிறத வித்துட்டு நீ கடன் அடை, இதெல்லாம் நீ சம்பாரிச்சதானே. அவளுடைய இதுதான் என்னன்னா, நான் கிரேச கல்யாணம் பண்ணும்போது நான் கிரண்டி கொண்டா பைக்கில் தான் நாங்கள் ரெண்டு பேரும் இதே சென்னைக்கில் சுற்றி இருக்கிறோம். ஏதோ அந்த தேவர் மெஸ் இந்த மாதிரி இடங்களில் தான் போயிட்டு ஒரு 7 ரூபா 8 ரூபாய்க்கு இடுப்பு சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்குறோம். அந்த இடத்துல தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் ரெண்டு பேருமே. ஸோ அப்போ அவங்க நானாவது சோத்துக்கே வழி இல்லாமல் ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க. இவங்க அப்பா அத்தா வந்து ரெண்டு பேருமே நல்லா ஒரு கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செஞ்சவங்க. ஸோ நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தவங்க. ஆனாலும் அவங்க நம்மளை மேலே உள்ள அந்த உண்மையான அந்த அன்பில் காதலில் அவங்க நம்ம கூட ட்ராவல் ஆனாங்க. அப்போ கஷ்டத்தையும் சந்தோஷத்தையுமே சரியாக பங்கிட்டு கூடக்கூடிய ஒரு துணைவி இருக்கும் பொழுது, மனைவி இருக்கும் பொழுது நமக்கு இதை விட வேறு என்ன இருக்குது? அப்போ இந்த லாஸ் இதெல்லாம் வந்து நம்மளை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணலையே. இது என்னுடைய அல்டிமேட்டாக ஒரு கேள்வி என்னென்னா, இதெல்லாம் நான் உழைச்சி சம்பாரிச்சது, நான் யாரையும் ஏமாற்றி இது பண்ணல, எனக்கு பிடிச்சதை செஞ்சேன், அதில் ஜெயிச்சிருக்கேன். இப்போ அப்படி பார்த்தா திண்டுக்கல் சாரதியும் நான் எவ்வளோ ஒர்க் பண்ணி தான் செஞ்சேன். ஆனால் திண்டுக்கல் சாரதிங்கிற படத்துடைய வெற்றி சன் பிக்சர்ஸில் வந்து வெளியிட்டு அதில் கிடைச்ச வெற்றி தான் என்னை சட்டமன்ற உறுப்பினராகவே ஆக்கிச்சு. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் எப்படி செய்கிறது, அதுதான் சினிமா. இப்போ நான் வந்து திருவாடனைங்கிற தொகுதி எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த அம்மா அந்த ஒரு சீட்டு கொடுத்தாங்க போகிறோம். ஒரு இடத்துல கிராமத்தில் அந்த ஊருக்கு போகிறதுக்கு பாதை கூட இல்லை. அந்த ஊருக்கு ஒரு ஆற்றை கடந்து போக வேண்டியிருக்கு, நடந்து மணல்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. அங்கே போனால் ஒரு 4 வீடு இருக்குது. ஆனால் அந்த 4 வீட்டுக்காரங்க பாத்தியாடி இந்த ஆள் தான் அந்த பொண்டாட்டிக்கு பயந்துக்கிட்டு பீரோக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அந்த கிராமத்தில் உள்ள ஒரு வயசான கிழவிகள் சொல்கிறாங்க. அப்போ அங்கே டிவி இருக்குது, அங்கே சன் டிவி இருக்குது, அந்த படம் சன் டிவியில் அவங்க பார்த்துருக்காங்க, கேடிவியில் பார்த்துருக்காங்க, என் முகம் தெரியுது. அப்போ எனக்கு இது எவ்வளோ பெரிய விளம்பரம் அது. ஸோ அதனால் ஒரு படம் வந்து வெற்றியோ தோல்வியோ ஏதோ ரூபத்தில் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. தோல்வி வந்து சில அனுபவங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது, வெற்றி வந்து சில சந்தோஷங்கள், அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு அது ஒரு வழி காட்டுது. அதனால் வாழ்க்கையை என்னை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாக தான் நான் எடுத்துக்குவேன். காசு இருந்தால் ஒரு பேச்சு, இல்லைன்னா ஒரு பேச்சு, இல்லை பதவி இருந்தால் ஒரு பேச்சு, பதவி இல்லைன்னா அப்படிலாம் கிடையாது. இங்கே அடிப்படையாக நான் கருணாஸ், அவ்வளோதான்.
கருணாநிதி என்ற கருணாஸ் தான் நான். என்னுடைய இது என்ன, என்னுடைய விஷயங்கள் என்ன, இதில் எது வந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன், தாங்கிக்கிறேன். எனக்கு இது ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாமல் வந்தவன்ல. ஆமாம், மெட்ராஸில் போய் தங்குறது கேட்டப்போ நீங்கள் ஒரு விஷயம் அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். சென்னைக்கு வந்தவங்க எல்லாம் 99% பேர் வந்து வெளியூர்லேருந்து வந்து தான் இங்கே முன்னேறி இருப்பாங்க. சென்னை ஒரு தமிழக முதலமைச்சரையும் உருவாக்கலை, சென்னையில் உள்ளவங்க யாரும் உருவாகல. ஓமத்தூரார்லேருந்து குமாரசாமி ராஜாவிலேருந்து நீங்கள் பத்து வருஷம் அண்ணாத்துறை, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மான், இப்படி யாரை எடுத்துக்கிட்டீங்களாலும் எல்லாமே எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து தான் இங்கே வந்திருப்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் எல்லாருமே வெளியூர்லேருந்து வந்தால் இங்கே உருவாகியிருப்பாங்க. அப்போ இந்த ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஆனால் அங்கே தான் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னை மக்களை என்னை விட ஒருத்த நேசிக்கிறதுக்கு யாரே நீ சொல்லவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் அடுத்தது, அதை நீ புத்திசாலித்தனம்னு சொல்லலாம், பெருந்தன்மைன்னு சொல்லலாம், ஏமாளித்தனம்னு சொல்லலாம். வந்தாரே வாழ வைக்கும் அப்படின்னா புத்திசாலித்தனமாக நீ சொல்லிக்கலாம், நான் ரொம்ப நல்லவங்க நாங்கன்னு சொல்லிக்கலாம், ஏமாளிகளாகவும் நீங்கள் சொல்லிக்கலாம், இல்லை பரந்த மனப்பான்மை உள்ளவன் அப்படின்னு அப்படி எல்லாம் ஏற்றுக்கிறான். இல்லை நான் அடிப்படையாக இதெல்லாம் பார்த்தவன், இதே சென்னைக்குள்ள ரோட்டில் பிளாட்ஃபார்மில் படுத்து கிடந்து வந்தவன். ஒருத்தன் வருவான், ஒருத்தன் இருப்பான், ஒரு வீடு வச்சுக்கிட்டு சிந்தாரிப்பேட்டையில் இருக்கான்னு வச்சுக்க, ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒருத்தன் வருவான், ரெண்டு பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய துணியில் சப்பாத்தியை கட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஏதோ இது மாதிரி வச்சுருப்பாங்க, அதை ஒன்று ஒன்றே வச்சு உருட்டி உருட்டி ஒருத்தரும் எடுத்து வச்சு தின்னுட்டுருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்காரன், நான் என்ன ஏன் இங்கே உட்காந்துட்டு பாப்பா, இதை எப்படி இங்கே வந்தா சாப்பிடுங்க வாங்க அப்படிமா, திண்ணியில் உட்காந்து சாப்பிடுமா. கட் பண்ணினா 3 மாதம் கழிச்சு திண்ணையிலேயும் ஒரு அடகு கடை, வட்டி கடை வச்சுருப்பான், அதையும் அவனே கொடுத்துருப்பான். இவனுக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனைகள் வருதோ ஆஸ்பத்திரி போனால் இந்த என்ன வச்சுக்கோங்கோ அப்படின்னு ஒரு 100 ரூபா, உங்களுக்கு இல்லைன்னா எங்களுக்கு கஷ்டம் பாருங்கோ இந்தோங்கோ அப்படி கொடுப்பான். அப்படியே கட் பண்ணினா இந்த குடும்பம் ரோட்டில் நிற்கும், அவன் அந்த வீட்டை இடித்து கட்டிக்கிட்டு இருப்பான். அதை ஏற்றுக்கிற ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும், அதுதான் சென்னை மக்கள். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி வந்து, அம்பாசமுத்திரம் அம்பானியில் எனக்கு ஒரு கேள்வி இருந்தது. இந்த சென்னை, நான் வைரமுத்து கவிஞர் வைரமுத்துக்கிட்ட தான் அந்த பாடல் அவர் தான் எழுதினார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வந்து சென்னைக்கு வராமல் இருந்திருந்தா நீங்கள் என்னவாயிருப்பீங்க? ஒரு பேராசிரியராயிருப்பேன். இப்போது வைரமுத்து அப்படிங்கிற இந்த அடையாளம், ஒரு 8 முறை தேசிய விருது வாங்கிய ஒரு கவிஞர், என்ன ஒரு எழுத்தாளர், ஒரு நாவலாசிரியர், இப்படி பன்முகைத்தன்மை உங்களுக்கு இருக்குது, இது எல்லாத்தையும் கொடுத்தது சென்னை தானே. ஆனால் யாராவது ஒருத்தராவது இந்த சென்னைக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? எவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, ஆகிருக்கிறீங்க, உருவாகிருக்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரும் சொன்ன மாதிரி தெரியலண்ணே. ஆனால் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், இந்த பாடலில் ஒரு 2 வரியாவது இந்த சென்னையை நான் நினச்சி பார்க்கணும், எனக்கு வரிகள் நீங்கள் போடுங்க அப்படின்னா. அடுத்த நிமிடம் அப்படியே பார்த்தவர் டக்குன்னு அந்த இதில் பென்சில் எடுத்து எழுதி கொடுத்தார், அன்னை பெற்றால் அன்பால் என்னை, சென்னை தானடா 2ம் அன்னை அப்படின்னு எழுதி கொடுத்தார். இதை வந்து எனக்கு தெரிஞ்சு இதை சொன்னது நான் தான், சொன்னவர் வைரமுத்து, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கினது நான் தான், இதை ஒரு படத்துக்குள்ளே வச்சது நான் தான். பட் இது மற்றவன் அப்ரிஷியேட் பண்ணோம் அப்பா பயங்கரமாக அதெல்லாம் இங்கே கிடையாது. என்னுடைய ஆத்ம திருப்தி, என்னுடைய மன திருப்தி, நான் நன்றி கெட்டவன் இல்லை அப்படிங்கிறத நான் வந்து நிரூபிக்க வேண்டியது இருக்குல்ல. அதுதான் சார், உங்கள் பேருக்கு பின்னாடி இருக்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க சார். என்னது கருணாநிதின்ற அந்த நேமுக்கு பின்னாடி? ஒரு சிம்பிள், கருணாநிதினா நிதியே இல்லாதவனுக்கு எதுக்கு கருணாநிதி? நம்ம சோத்துக்கே சிங்கடிச்சிட்ருக்குறோம், நமக்கு எதுக்கு நிதி அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, கருணாநிதி அப்படின்னு ஒருவர் கலைஞர், ஒரு 100 வருடத்துக்கு நீங்கள் அவர்களுடைய வரலாற்றையோ அவருடைய சாதனைகளையோ அவருடைய செயல்பாடுகளையோ நீங்கள் மறந்து கடந்து போகவே முடியாது. ஒரு எழுத்தாளராக, ஒரு பத்திரிகையாளராக, என்ன ஒரு இயக்குனராக, ஒரு நடிகராக, ஒரு பாடலாசிரியராக, ஒரு வசனகர்த்தாவாக, என்ன ஒரு அரசியல்வாதியாக, ஒரு அமைச்சராக, ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, ஒரு முதலமைச்சராக, என்ன எப்படி ஒரு சங்க இலக்கியம், சமூக சிந்தனை, இப்படி எந்த விஷயத்தை எடுத்தீங்கனாலும் அவர் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கிறார்.
அப்போ என் பேரும் கருணாநிதி. அவர் இப்போ கருணாநிதி என்னன்னா யார் என் பேர் உங்கள் பேர் என்ன கருணாநிதின்னு சொன்னோன்னா அவருக்கு அந்த கண்ணாடி தானே நான் வரும் உங்களுக்கு. நான் எங்கே அங்கே நான் இல்லாமல் போயிடுவேன்ல. அப்போ யோசிச்சு பார்த்தா இந்த சினிமாவில் இந்த கருணாநிதிங்கிறவரை தாண்டி யாராவது ஜெயிச்சிருக்கானான்னு பார்த்தா ஒருத்தருமே இல்லை. அப்போது கருணாநிதின்னு ஒரு நகைச்சுவை நடிகர் நடிச்சிருக்காரு, ஆனால் அவர் பெருசாக எல்லாம் இல்லை. அப்போது கருணாநிதி, எம்ஜிஆர், எம்ஆர் ராதா, பாலையா, சிவாஜி கணேசன், முத்துராமன், இப்படி யாரை எடுத்துட்டாலும் தனித்துவமாக தான் இருக்குது. வேற ஒருத்தவங்கிறது அப்போது இந்த பேர் நம்மளை வளர விடாது, இந்த பேர் நம்மளை வளர விடாது. நானாக தான் உட்காந்து ரூமில் நானாக அந்த ஆல்பம் பண்ணுற ஸ்டேஜ் வரும் பொழுது நமக்கு ஒரு புதுசாக ஒரு பேர் தேவைப்படுது. அப்போ எங்கள் அப்பா பேர் சேது தேவர், அப்போ என் பேர் கருணாநிதி. அப்போ அந்த கருணான்னு வச்சு அந்த எஸ்ஸை தூக்கி இன்சியலை தூக்கி பின்னாடி போட்டேன், கருணாஸ். சவுண்டு புதுசாக இருந்துச்சு. 95 இல்லை 94 தான் அந்த பேர் ஆல்பம் பண்ணிட்டு இருந்த டைம், அந்த டைத்தில் தான் நான் மாற்றுறேன் ஒரு பேர் சவுண்டு கருணாஸ். அப்போ நானே ரூமுக்குள்ளே கருணாஸ், ஹலோ கருணாஸ் அப்படி நானே சொல்லி சொல்லி பார்த்துக்கிட்டேன். புதுசாக இருந்து சவுண்டாக இருந்துச்சு. ரைக்கு நம்ம ஆல்பம் பண்ணுறோம், கேசட் பண்ண போகிறோம், சரி ஒரு ஒரு பாப் சிங்கராக வரப்போகிறோம், அப்போ இந்த பேர் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நானாக வச்சுக்கிட்டேன். அதையே அடுத்து ஒரு 96 என்ன பண்ணேன், ரிஜிஸ்டர் அதை லீகலாக அதை வந்து இது கொடுத்து பேப்பரில் விளம்பரம் கொடுத்து பண்ணி இன்றைக்கி என் பாஸ்போர்ட்லேருந்து எல்லாமே கருணாஸ் தான். சட்டமன்ற உறுப்பினராக நின்று ஜெயிச்சதும் கருணாஸுங்கிற பேரில் நின்று ஜெயித்தேன். அதனால் அந்த பேருங்கிறது ஏதாவது ஒரு ஒரு தனித்துவம் தேவைப்படுது. அதுக்கு பேர் இந்த மாதிரி இவ்வளோ சாதனை பண்ண ஒருத்தரை தாண்டி நம்மளால் என்னால் அது எனக்கால் முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. ஆனால் எனக்கு என்ன பெருமைனா அப்படி பார்த்து பயந்து பேரையே மாற்றினா அதே சட்டமன்றத்தில் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனேங்கிறது ஒரு பெரிய சாதனை தானே. 92 அந்த அம்மாகிட்ட போயிட்டு நல்ல மிமிக்ரி பண்ணுறேன்னு ஒரு மாநில அளவில் ஒரு பரிசு வாங்கின அதே அம்மாகிட்ட சீட்டு வாங்கி அவங்கள்ட்டே ஜெயிச்சு அவங்கள்ட்டே சட்டமன்றத்தில் அவங்க பேசுகிற 110 விதியின் கீழே நானும் பேசி அவங்கள்ட்டே பாராட்டெல்லாம் வாங்குறதுங்கிற ஒரு சாதனை தானே. பாட்டும் நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் பாடி அல்ல, அது அவங்க பாடின பாட்டு தான் பாடியிருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஏன்னா ஒரு தகுதியானவர்கள் என்னது சட்டமன்றங்கிறது வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் சபை மாதிரி தான் இருக்குது. வேற என்ன இதுக்கு ஜனநாயகம் சொல்லிக்கிறோம், அது மன்னராட்சின்னு சொல்லிக்கிறோம். மரபுகள் அப்படி பார்த்தீங்கனாலும் ஒன்னே ஒன்றே ஒத்து தானே போகுது. வெள்ளக்காரன் எழுதி வச்சுட்டு போனால் தானே இன்ன வரைக்கும் திருப்பி திருப்பி ரப்பர் வச்சு அழிச்சு அழிச்சு ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து நந்தா வந்து இப்போ 23 ஆகிருச்சு சார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனையை கண்டிப்பாக நந்தா ஏற்படுத்தி இருக்கு. ஸோ அந்த அனுபவம் எப்படி உள்ளே போவீங்க சார்? சரி, நடிக்கிறதுங்கிறது எனக்கு ஆக்சிடென்ட் தான். நம்ம நடிக்கிறதுங்கிறதுக்காகலாம் இங்கே அதெல்லாம் வர இல்லை. ஒரு ஆஃபீஸு கூட நான் போகலை இன்ன வரைக்கும், நான் யார்கிட்டையும் வாய்ப்பே கேட்டது கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா வேலை செய்வேன். ஏன்னா முதல்ல சினிமாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும்னு சொன்னால் நீங்கள் அமெரிக்காவை தாண்டி ஒரு கட்டத்தில் போய் இருந்தீங்கன்னா கூட உங்களை கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருவாங்க. நீங்கள் வேண்டான்னு முடிவு பண்ணால் பக்கத்துலேயே அவர் கூடவே நீங்கள் சுற்றிட்டு இருந்தாலும் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. இதுதான் சினிமாவுடைய தலையெழுத்து. இது சினிமாவில் இன்னும் 10 தலைமுறை ஆனாலும் இது மாறவே மாறாது. அப்போ இங்கே அடிப்படையாக என்ன தேவைப்படுதுன்னா தகுதி மட்டும்தான். உங்களுடைய தகுதி உன்னுடைய திறமை. மக்களுக்கு வந்து சிலரை திடீர்னு ரொம்ப பிடிக்கும், திடீர்னு பிடிக்காமல் போகும், அது வந்து அவங்க பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஒருத்தரை பிடிக்கணுங்கிறதுக்காக போலியாக மக்கள் இல்லைனா நான் இல்லை அதெல்லாம் முடியாது. அவங்க காலையில் டிஃபன் சாப்பிட்றாங்க, டெய்லியாக இட்லி சாப்பிட்றாங்க, ஒரு நாள் பூரி சாப்பிட்றாங்க, ஒரு நாள் குருமா சாப்பிட்றாங்க, ஒரு நாள் பாயா ஆட்டுக்கால் பாயாவோட பரோட்டா சாப்பிட்றாங்க. ஆனால் நான் மட்டும் வெறும் உப்புமாவே சாப்பிட்ணுன்னு ஏன் நீங்கள் நினைக்கிறீங்க? நானும் உங்களை மாதிரி மனுஷன் தானே. சி, இப்போது ஒரு சேட்டில் சினிமா போடுது, இன்னொரு தேட்டரில் இன்னொரு இடத்து ஒரே இடத்துல சினிமா தேட்டர் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒயின் ஷாப் இருக்குது, இன்னொரு இடத்துல வந்து ரெஸ்டோ பார் இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு கிளப்பு இருக்குது, ஒரு டிஸ்கோ கிளப் இருக்குது. இப்போ 4 பேர் போகிறவங்க அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அங்கே தான் போய் செலவு பண்ண போகிறாங்க. இங்கே யாரும் கட்டுப்படுத்தலாம் அவங்களை கூட்டிகிட்டுலாம் போக முடியாது. உங்களை பிடிச்சா சினிமா பார்க்க போகிறீங்க, ஆனால் எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட். நான் ஒரு என்டர்டெய்னர், எனக்கு தெரிஞ்சதை பண்ணுறேன். பிடிக்கிறவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க போங்க, நீங்கள் வேறு இடத்துக்கு போக போகிறீங்க. ஆனால் அங்கே என்ன மாதிரி இன்னொருத்தர் இருப்பான், குருணாஸ்னு ஒருத்தன், அவன் தான் இப்படியே அங்கே ஆடிக்கிட்டு இருப்பான், அவங்கள தான் நீங்கள் சேர்ந்து ஆட போகிறீங்க. ஸோ இதில் போய் நான் இது அதெல்லாம் இல்லை. குறிப்பாக வந்து நடிகர் சங்கத்தில் பில்டிங் கட்டுறோங்கிறோம். பில்டிங் கட்டுறங்கிற பொழுது ஏன் நடிகரெல்லாம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்களே, நீங்களே சேர்த்து கட்டி கொண்டீங்க, அதுக்கு அதுக்கு வந்து எங்ககிட்ட பிச்சை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. கோடி கோடி அவன் சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான். நான் ஒரு பொது காரியத்தை கேட்குறேன்,
நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, நடிகர்கள்னோடனே மொத்தமாகவே இருக்கிற இங்கே இருக்கிற சூப்பர் ஸ்டாரு இது மாதிரி பெரிய நடிகர்கள் தான் நினைக்கிறீங்க, அது கிடையாது. நீங்கள் அவங்கள மட்டும் வச்சு பார்க்காதீங்க. இதில் ஒரு 4000 பேர் நாடக நடிகர்கள் இருக்காங்க, துணை நடிகர்கள் இருக்காங்க. இது ஒரு பெரிய அவங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது, ஒரு நாளைக்கு முக்கிய முக்கிய விடிய விடிய கத்தி நடித்தா கூட 2000-3000 மேலே அவனுக்கு கிடைக்காது. இன்றைக்கி இருக்கிற விலைவாசியில் அவன் என்ன அதில் என்ன மிச்சம் பண்ணி என்ன வாழ்க்கையை வாழ்ந்துட முடியும்? இப்போது ஒரு பிறந்த நாளுக்கு நீங்கள் யாருக்கோ ஒருத்தர் உதவி செய்கிறீங்க, ஒரு சாப்பாடு போடுறீங்க, துணிமணி கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய நடிகர்களுக்கு ஒரு மண்டபத்தை ஒன்று ரெடி பண்ணி அதில் ஒரு ரெவென்யூவை சரி. இப்போது சிங்கப்பூரில் நிகழ்ச்சி நடத்தலான்னா ஏன் மக்கள்கிட்ட வந்து காசு கேட்குது? நான் இப்போ போன ஈசி மீட்டிங்கில் கார்த்திக் சார்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இருக்குப்பா எனக்கு அசிங்கமாக இருக்குது, அவனா நடிகர்லாம் காசு வச்சுருக்கிறீங்க, நீங்கள் எதுக்கு எங்கிட்ட வந்து கேட்குறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க, எனக்கு இது வந்து ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால் அந்த நிகழ்ச்சி நடத்தின அப்போ வந்து ஒரே வார்த்தை அவர் என்ன சொன்னார், அப்போ ஒருத்தர் கூட 100 ரூபா கூட கொடுத்து டிக்கெட்டே வாங்க வேணாம், தேவையே கிடையாது. என்ன, நாம் நிகழ்ச்சி நடத்துவோம், ஒரு ஒரு ஊரில் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், ஓசிலே வரட்டும், எவன் பிடிக்குதோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றானோ அவன் வரட்டும், நம்ம நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி இன்றைக்கி இருக்கிற டிவிக்கோ ஷார்ட்லைட்டுக்கோ டிஜிட்டலுக்கோ விற்றுட்டு அதில் ஒரு காசு கிடைக்கும்ல. இப்போ நம்ம ஒன்றும் இல்லை, வந்து நான் ஒரு பாட்டு பண்ண ஒரு பாட்டு பாட போகிறான், ஒருத்தர் ஒரு ஆடுனா ஆட போகிறான், ஒரு நடிகை பாட போகிறாங்க ஆட போகிறாங்க, ஒருத்தங்க நாலு நகைச்சுவை பேச போகிறாங்க, சில பேர் ஏதோ ஒரு மோட்டிவாக ரெண்டு விஷயம். அப்போது இவங்களுடைய உடல் உழைப்பை கொடுக்குறாங்க, அந்த மண்டபம் உருவாகி அந்த மண்டபத்தை வச்சு ஒரு 5000 நலிந்த நாடக நடிகர்கள் கூத்து கலைஞர்கள் சாப்பிட்றதுக்கு அவங்க எதிர்காலத்துக்கு சந்ததிகளுக்கு ஏதோ ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கறதுக்கு அவங்க வந்து வேலை செய்கிறாங்க. இதுக்காக மெனக்கட்டு 2-3 நாள் வந்து இருந்து அவங்க வேலையில் கெடுத்துக்கிட்டு வர்றாங்க, அதுவே கோடிக்கணக்கில் கொடுக்கறதுக்கு சமம் தானே, காசாக கொடுத்தா தானே. இப்போ ரஜினி சார் வந்து நிற்கிறாருன்னா அதை எப்படி அவர் 1 கோடி கொடுத்துட்டதை விட, நான் சொல்கிறேன் அவர் 1 கோடி கொடுக்கறத விட அவர் வந்து அந்த நிகழ்ச்சியில் நிற்கிறதா நான் பெருசுங்கிறேன். இதை நீ ஏன் வந்து என்னமோ நீ என்னமோ பிச்சை போடுற மாதிரியோ நாங்கள் என்னமோ பிச்சைக்கிற மாதிரி ஏன் நினைக்கிற ஒரு தாட்டியா அப்படி இருக்கு, சிந்தனையே தப்பா இருக்குல்ல, ஒரு நல்ல காரியத்துக்காக வர்றமே நீ நினைக்க மாட்டேங்கிற. இதை வச்சு இதை கருணாசு வசூல் பண்ணி கருணாசு சாப்பிட போறான்னு நீ சொல்ற, நான் பிச்சை எடுக்கிறேன்னு சொல்லி நான் ஏத்துக்கிறேன். நான் ஒரு 1000 பேருக்கு இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் நடத்துறாரு சூர்யா சாரு, எத்தனை மாணவ மாணவிகளை இன்றைக்கி படிக்க வைக்கிறாங்க, எவ்வளோ பேர் அதிலேருந்து உருவாகி வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அவருடைய இதை பார்த்து சார் நீங்கள் எங்கள் கல்லூரிக்கு வாங்க இல்லை இந்த இதுக்கு வாங்க, நாங்கள் இதுக்கு வந்து உங்கள் அகரத்துக்கு வந்து டொனேஷன் பண்ணுறோம் அப்படின்னு கொடுக்குறாங்க, தன்னார்வமாக அவங்களா கொடுக்குறாங்க. அதை என்ன பிச்சை எடுக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அதை எடுத்து மக்களுக்கு செய்கிறாங்கல்ல, அதை உங்களால் செய்ய முடியலல்ல, அப்போ கொத்திட்டு இருங்க. ஸோ இப்போ நந்தா 23 வருஷம், அதான் நந்தாவை பொறுத்த வரைக்கும் என்ன, நந்தா ஒரு நல்ல படம், ஒரு அருமையான படம், ஆனால் அவ்வளோ பெரிய படம் அந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் தெரியும். ஆனால் அந்த படத்தில் ஒரு தமிழ்நாடு ஒரு அரசு அவார்டு கூட எனக்கு வந்து அதில் கொடுக்க கிடையாது. அதே மாதிரி நம்ம நடிக்கிறதுங்கிறதா தெரியாது, அது டைரக்டர் பாலா தான் அதுக்கு எல்லாமே முழு இது. நான் 12 வயசுலேருந்து மேடை பாடுட்டு ஆடுறது பேசுகிறதுன்னு இப்படி நான் இருந்தனால நான் அந்த புதுசாக நடித்த மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவர் சொன்னதை நம்ம செஞ்சோம் அவ்வளோதான். இந்த அடிப்படையாக ஒன்று தண்ணியில் கிணத்துல தண்ணி இருந்தால் தானே அள்ள முடியும், வறண்ட கிணத்துல நீங்கள் என்னத்தை நோண்டாலும் மண் தானே வரும். அதனால் எனக்குள்ளே அடிப்படையாக ஒரு தகுதி இருந்தது, அதை எனக்கு வெளிக்கொண்டு வந்து காட்டினவர் உலகத்துக்கு காட்டினவர் பாலா அண்ணன் தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அதுக்கு பிறகு வந்தது ஒரு 6-7 வருஷம் நான் பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் சினிமா எனக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு சினிமா எனக்கு. எங்கே பார்த்தாரு சார் அவங்களை? என்ன அவர் எங்கேயும் பார்க்கல, அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி. அவர் வந்து அப்போ லண்டனுக்கு போயிருக்காரு, சேது படம் ரிலீஸுக்கு அப்புறம் லண்டன் போயிருக்காரு. லண்டனில் வந்து அப்போ நான் வந்து மில்லினியம் 2000 வருஷத்தை வெல்கம் பண்ணி ஒரு பாப் ஆல்பம் பண்ணேன். அதில் ஒரு 4 பாடல் வந்து சந்திரபாபு சாருடைய பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணியிருந்தேன், அது நானிய மனைவின் தான் அந்த ஆல்பம் பண்ணோம். இது வந்து அங்கே நல்லா ஹிட் ஆச்சு. அப்போ இவர் இந்த தமிழர்கள் பகுதிகளுக்கெல்லாம் போகும்போது அங்கே எல்லாமே ஒரு வித்தியாசமாக, நான் வந்து ஒரு சட்டையெல்லாம் இல்லாமல் வெறும் நகையாக போட்டுக்கிட்டு ஒரு கருப்பு கலரில் இங்கே ஒரு விதம் பட்டு ஒரு கோவணம் மாதிரி ஒரு கருப்பு கலரில் கட்டி, என் ஒய்ஃப் அதே மாதிரி கிரேஸுக்கு ஒரு கருப்பு ட்ரெஸ் போட்டு ரெண்டு பேரும் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஆள் பார்க்குறதுக்கு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரி வித்தியாசமாக இருக்கானா யாருப்பானா மாதிரி கருணாசர், அவ்வளோதான். ஏதோ வாங்கி பார்த்தேன். அப்புறம் காலப்போக்கில் சொன்னாங்க சென்னைக்கு வந்துட்டு என்னை கால் பண்ணி அவங்க ஆஃபீஸில் கூப்பிட்டாங்க நடிக்கிறியான்னு கேட்டால் ரொம்ப யதார்த்தமாக சொன்னார், கூப்பிட்றோம் சினிமாவில் நடக்கும் நடக்காமல் போகும், உங்களை நடிக்க சொல்லுவோம், நாளைக்கு நடிக்க நீங்கள் படத்தில் இல்லாமல் போயிடுவீங்க, அதனால் எதிர்பார்ப்புகள் பெருசாக எதுவும் வச்சுக்காதீங்க,
கச்சேரி பண்ணுறீங்க, ஆல்பம் பண்ணுறீங்க, அந்த கச்சேரியில் எப்படி வருதோ அதை பொறுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னலாக ஏதோ ஒரு பேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார். நானும் அந்த மனநிலையில் தான் இருந்தேன், ஒர்க் பண்ணேன். ஸோ அது நல்லபடியாக புதுசாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, மக்களுக்கு பிடிச்சிருந்தது. தொடர்ச்சியாக நம்ம வந்து நடித்தோம். இடையில நம்ம சினிமா விட்டுட்டு நானாக தான் வெளியில் போனேன், நானாக வெளியில் போனேன், ஒரு அமைப்பு ஆரம்பித்தேன், தேர்தலில் சீட்டு வாங்கினேன், நின்றேன், ஜெயித்தேன், வந்தேன். முடிஞ்ச வரைக்கும் என்னால் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நான் வந்து எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சர்வீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் யார்கிட்டையும் ஒரு ரூபா காசு வாங்கினதில்லை, நான் யாருக்கும் பணத்துக்காக வேலை செஞ்சதில்லை. என்ன தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும், நம்ம எல்லாத்தையும் போய் நான் நல்லவன் வல்லவன் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கிறேன். திருப்பி நான் வந்து எனக்கு அரசியல் பிடிக்கலை. அந்த அம்மா இறந்ததுக்கு பிறகு இங்கே நடக்கக்கூடிய செயல்பாடுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறது பண்ணுறது, ஏன்னா அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இது முடிஞ்சவொடனே கூவத்தூரில் வந்து ஒரு 125 பேர் இருந்திருப்பான். என்ன, ஆனால் கூவத்தூரில் இருந்தவன் எல்லாரையும் விட்டுட்டான், என்ன ஒருத்தனை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். இந்த சோசியல் மீடியான்னு சொல்லுவான். இதில் வந்து என்னென்னா, இதில் என்ன தெரியுதுன்னா வெரி சிம்பிள். இது இது வந்து இதில் எல்லோரும் ஏன் உங்களை மட்டும், ஏய் நான் தான்டா இங்கே ஆள், என்ன மூஞ்சி தானே தெரியும் உனக்கு, வேறு எந்த எம்எல்ஏ அவனை தெரியும், இல்லை எவனை சொன்னால் எவன் பார்ப்பான். கருணாஸ் விட்டு பாத்ரூமில் கக்கூசு உடஞ்சிருக்குன்னு சொன்னால் தானே செய்தி ஆகுது. சரி, அப்போ தானே நீங்கள் அடுத்து, அப்போ நீ நான் என்ன கேட்குறேன், ஓன் பாத்ரூம் போய் பாடுறா, ஓன் பாத்ரூமில் என்ன இருக்கோ அதே தானே கருணாஸோ கல்பனா சாவ்லாவோ யார் வீட்டில் போனாலும் அதானே இருக்கும். என்ன அவன் காசுக்கு தகுந்த மாதிரி பொருள் வேணால் மாறிடுது இல்லை. ஸோ உங்களுக்கு அங்கே வந்து இதுதான் பிரச்சனை. கருணாஸ் ஒரு தெரிஞ்சவன், 10 பேர் தெரிஞ்சவன் நடிகர். இப்போ நடிகர் நடிகர்னு நீ ஈஸியாக என்ன வேணாலும் சொல்லலாம், ஏன்னா அது இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அவன் சொல்கிறது உண்மையை சொல்கிறானா போய் அது நமக்கு கவலை இல்லை. செய்தி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, நம்ம அதுதான் பார்ப்போம். அதில் அவனுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவனுக்கு ஒரு குழந்தைங்க இருக்குது, அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது. நம்மளை பக்கத்து வீட்டுக்காரி ஒருத்தி ஒன்று சொன்னால் நமக்கு எவ்வளோ கோபம் வருது, இதே கோபம் தானே அவனுக்கு வரும். இதெல்லாம் யோசிக்கணும். அப்போது உங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு அப்போ நான் என் ஒய்ஃபு இவங்கெல்லாம் பாவம் அப்போ புதுசுனால என்னை யாருமே அந்த மாதிரிலாம் என்னை விமர்சனம் பண்ணியெல்லாம் யாரும் எனக்கு பழக்கமும் கிடையாது, நம்ம அந்த மாதிரி ஆளும் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் புதுசு அப்படின்னா சொன்னேன், ஒரே வார்த்தையை பார், பொது வாழ்க்கைன்னு வந்துட்டேன்னா இதெல்லாம் இருக்க தான் செய்யும், இதெல்லாம் கடந்து தான் வாழணும், புரியுதா? இன்னொன்று, இன்றைக்கி அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. இதே ஒரு கமாண்டு போடுறேன்னு சொல்கிறதுக்கு ஒரு 50 ரூபா ஃபீஸ் வைங்க, ஒரு கமாண்டுக்கு 50 ரூபா காசு, 50 ரூபா கொடுத்துட்டு நீ கமாண்டு போடுன்னு வைங்க. ஏன்னா ஒருத்தன் கருத்து சொல்கிறான், எத்தனை பேர் கருத்து சொல்கிறான்னு நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன் ரொம்பலாம் சொல்லலை, வெறும் 50 ரூபா இல்லை வெறும் 10 ரூபா. அவன் யோசிப்பான், 10 கமாண்ட் போட்டால் 100 ரூபா ஆயிடுச்சு, 100 ரூபான்னு ஒரு குவார்ட்ரு வாங்கலாமேனு யோசிப்போம். கமாண்டு முக்கியமா, குவார்ட்ரு முக்கியமானா அவனுக்கு குவார்ட்ரு தான் முக்கியம். அதை நல்லா அரசு எல்லாமே தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இன்னைக்கு அந்த ஏரியாக்களுக்கான ரெவின்யூஸ், அதாவது மக்களை மக்களை அழித்து மக்கள்கிட்டருந்து பணத்தை எடுத்து மக்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணுறேங்கிற நிலை தான் இன்றைய தமிழ்நாடு கடந்த 25. அப்போ நீ என்ன இதை சொல்கிற, நீ என்ன டேய், அடிமைங்கிறது வேறு, பழக்க வழக்கங்கிறது வேறு. நான் அடிமை கிடையாது, எனக்கு ஹேபிட்ஸ், நான் பழகிக்கிறேன். 17 வயசுலேருந்து நான் வாழ்க்கையில் எங்கேயுமே தோக்கலை, ஏன்னா என்னுடைய உணவு பழக்கம் மாதிரி அது ஒரு பழக்கமாக தான் நான் வச்சுருக்கேன். வித்தியாசம் இருக்கு, எப்படா டாஸ்மார்க் திறப்பாங்க, கடை எப்போ திறக்கும்னு அங்கேயே காவாடு காத்துட்டு போனோன்னா முதல்ல கை நீட்டி குவாட்ரு வாங்குறவன் நான் கிடையாது. அதனால் எனக்கு தகுதி இருக்கு. அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதை அனுபவிச்சவன் தானே சொல்ல முடியா. குடி வந்து கெட்ட பழக்கம்னு என் பிள்ளைகிட்ட நான் சொல்கிறேன்னா நான் அதை கற்றுக்கிட்டு அதனால் எந்த அளவுக்கு என்னுடைய உடல் ரீதியாக என்னுடைய இது நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், பொருளாதார ரீதியாக நான் என்ன இழந்திருக்கேன், ஏதோ ஒன்று இருக்குல்ல, அப்போ அதை நான் சொல்கிறேன்ல, பட்டுத்தானே சொல்கிறேன். பட்டு அரி, கற்று அரி, கெட்ட அரி, மூணு அறிவு இருக்குது. பட்டுட்டு சொல்கிறேன், பிடிச்சா கேட்டுக்கலாம் போ, எனக்கு என்ன. அதனால் நந்தாங்கிறது எனக்கான ஒரு அடையாள படம், அந்த ஒரு படம் தான் இன்னைய வரைக்கும் என்னை வந்து நகர்த்தி கொண்டுட்டு போகுது. ஸோ இந்த அரசியல் இப்படிலாம் போனதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ உங்களுக்கு அந்த கூவத்தூர் இன்சிடெண்ட்லாம் நடந்ததுக்கு பிறகு, அம்மா இறந்த பிறகு, அப்போ என்ன இது ஒரு இதில் மட்டும் தொடர்ச்சியாக ரொம்ப, அதாவது நான் செய்கிறத சொன்னால் நம்ம ஏற்றுக்க போகிறோம், அது நல்ல விஷயம், கெட்ட விஷயத்தை நம்ம செய்கிறோம்னா அதை திருத்திக்க போகிறோம். வெரி சிம்பிள். இது யார் சொன்னால் என்ன, நீங்கள் தான் சொல்லணும்னு இல்லை, யாரோ ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பையன் கூட எனக்கு அதை சொல்லலாம், நல்ல விஷயத்தை சொன்னால் திருத்திக்க போகிறோம், அவ்வளோதான். அதாவது நான் நீ ஒரு கிரிட்டிசைஸுங்கிறது, ஒரு கருத்து சுதந்திரங்கிறது, அது உண்மையான விஷயமா இருந்து அதை நீ ஆளை விசாரித்து
தெளிவாகி நீ ஒரு கருத்தை சொல்கிறதும் பண்ணுறதும் அதுலேருந்து நான் கற்றுக்கிறதும் தான் ஒரு கருத்து பரிமாற்றங்கிறது இல்லையா. நீ பர்டிகுலராக இவனை காலி பண்ணு, இவனை டேமேஜ் பண்ணுங்கன்னா இது என்ன புத்தி, அது எப்படி? சூப்பர் என்டர்டைன்மெண்ட் வழங்கும் துவாரக் ராஜாவின் பரோல் செப்டம்பர் 3-5 மணிக்கு ட்ரெய்லர் காண தவறாதீர்கள்.